குழந்தை நட்சத்திரமா பாலிவுட்ல அறிமுகமான ஹன்சிகா வளர்ந்ததுக்கு அப்புறம் தனுஷோட மாப்பிள்ளை படம் மூலமா தமிழ் திரையுலகுக்கு ஹீரோயினா வந்தாங்க. மூணாவது படத்திலேயே விஜய் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. அவங்க தொடர்ந்து தமிழ் தெலுங்கு படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஹன்சிகாவோட 50வது படமான மகாவை யூஆர் ஜமீல் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துல ஹன்சிகாவோட காதலரா சிம்பு நடிச்சிருக்காரு. ஹன்சிகா இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்களில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஹன்சிகாவோட பிறந்த நாளையொட்டி சிடிபி அறிமுகம் செஞ்சு வச்சு ரசிகர்கள் அமர்க்களப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில் ஹன்சிகா ரசிகர்களுக்கு பரிசு அளிச்சிருக்கு மகா படக்குழு. மகா படத்தோட புதிய போஸ்டர் வெளியீடு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிச்சிருக்கு. போஸ்டரில் இரத்தக்கரை படிந்த கைகளை வச்சு முகத்தை மறைச்சு கண்களை மட்டும் காட்டியபடி போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹன்சிகா. மகா போஸ்டரை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்டர் கெத்தாக இருக்குது, ஆனால் பிறந்த நாளும் அதுவுமா இப்படி இரத்தக்கரையோடு இருக்க போஸ்டரையாக வெளியிடுறது? தலைவன் சிம்புவோட சேர்ந்து இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தா ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, மகா படத்துக்காக மரண வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகா படத்தோட போஸ்டர்கள் வெளியாகும் போதெல்லாம் அது குறித்து தான் சமூக வலைத்தளங்களில் பேச்சாகவே இருக்குது. காரணம், வித்தியாசமான போஸ்டர்களை வெளியிட்டுருக்காங்க. ஹன்சிகா தன்னோட 50வது படத்துக்கு வித்தியாசமான கதையை தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த படம் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி பெறும்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. மகா படத்தை ஹன்சிகா ரசிகர்கள் மட்டுமல்ல, சிம்பு ரசிகர்களும் ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மகா படத்தில் சிம்பு விமானியாக நடிச்சிருக்காரு. அவர் விமானி உடையில் இருந்த போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. மேலும் சிம்புவும் ஹன்சிகாவும் சேர்ந்திருந்த புகைப்படங்கள் வெளியாகி ரொம்பவுமே வைரலாயிட்டிருக்கு. முன்னாள் காதலர்களான சிம்புவும் ஹன்சிகாவும் காதலர்களாக நடிச்சிருப்பதாலேயும் மகா படம் மேலே இருக்க எதிர்பார்ப்பு ரொம்பவுமே அதிகமாகி இருக்கு. இந்த படத்தில் சிம்புவை தன்னோட காதலராக நடிக்க வைக்குமாறு இயக்குனர் ஜமீல் கிட்ட பரிந்துரை செஞ்சதே ஹன்சிகா தான். ஒரு காலத்தில் காதலிச்சு பிரிஞ்ச போதும் பழசையெல்லாம் மனசில் வச்சு பகை பாராட்ட சிம்புவும் ஹன்சிகாவும் விரும்பலை. அதனால தான் ஹன்சிகா படத்தில் நடிக்க கேட்டபோது சிம்பு உடனே சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக சிம்பு தன் முன்னாள் காதலியான நயன்தாராவுடன் சேர்ந்து இது நம்ம ஆளு படத்தில் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாக்டவுனுக்கு முன்னாடி சிம்பு வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் சிம்பு அப்துல் காலிக் எனும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் மாநாடு படம் குறித்து அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வதந்தி பரவிட்டு தான் இருக்குது. இனி யாராச்சும் வதந்தி பரப்புனா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருக்காரு.